விட்டதை பார்த்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்றேன்னு தெரியல, ஏதோ எழுதுறேன். அவன் ஃப்ளைட் ஓட்டுறான் கார்ல, உட்காந்துட்டு வந்துட்டு இப்படியே ஓட்டிட்டு இருக்கான். டாய் செம மேலும் அடிட்டு அந்த சாங் வந்துட்டு 31st நைட்டு ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். அன்னைக்கு நைட்டு வந்துட்டு எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வந்துட்டு கையில ஒரு பியர் கிளாஸ் கொடுத்து சேர்ஸ் பண்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஷார்ட் வேணும்னு சொல்லி விஷ்ணு ஃபுல்லா பாங்கு கலந்து கொடுத்தான். நானும் ஆர்யாவும் அப்படி அடிச்சுட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டோம். குடிச்சிட்டு டான்ஸ் ஆடுறோம். டான்ஸ் ஆடி கரெக்டாக ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ரெண்டு பேரும் சேர் போட்டு உட்காந்துருக்கோம். அவன் ஆரி அது இப்படி உட்காந்தவன்ல இப்படி இருக்கான். நான் வந்துட்டு விட்டதை பார்த்துட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறேன்னு தெரியல, ஏதோ எழுதுறேன், ஏதோ ஏதோ விஷயத்தை வந்துட்டு எழுதிட்டு இருக்கேன். அவங்க அதெல்லாம் ரசிக்கிறானுங்க. உட்காந்துட்டு எங்களுக்கு அடுத்த 6 ஹவர்ஸ்க்கு இதாங்க பண்ணிகிட்ருக்கோம். காரில் அவங்க காரில் ஏறி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் வீட்டுக்கு போகிறோம். டிரைவர் இருக்காங்க, அவன் ஃப்ளைட் ஓட்டுறான் காரில், உட்காந்துட்டு வந்துட்டு இப்படியே ஓட்டிட்டுருக்கான். சரி ஐ திங்க் இப்போ ஃபஸ்ட் டைம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, வாட் எவர் யூ திங்க் யூ கேரன் யூ ஃபிளாண்ட் இன் டு தட் லெவல், அந்த ஜோன் போயிடுவோன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு என்னை யாரோ கொலை பண்ணுறாங்க, அழுகிறேன், கண்ணன் தண்ணி வருதுங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க அடுத்த நாள். பா இது வந்துட்டு நான் மறக்க முடியாத ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து இன்டர்வியூ விஷ்ணு ஆரியா பார்த்துட்டுருக்காங்கன்னா தெரியும், ஆரியா ஃப்ளைட் ஓட்டினது, நான் வந்து என்னை யாரோ கழுத்து நிறுத்தி கொலை பண்ணுறாங்கன்னு சொல்லி அழுதது, இதெல்லாம் வந்துட்டு மறக்க முடியாத ஒரு கிரேசியான எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க பாஸ் யாரையும் தெரிஞ்சீங்க, ஏதோ பெருசா ஒன்னு வெடிஞ்சிருக்கு. என்னது கேக்க? ஆக்சுவலி என்னோட பிரெக்னன்சி ரொம்ப கிரேசியா இருந்தது. எஸ் ஆர் நோ? ஓகேங்களா, ரெண்டு பேருக்குமே. சந்தியா அண்ட் பரத் இஸ் அ எமோஷனல் பர்சன்? நோ. ஓகே. பார்ஷலி எமோஷனல், எல்லாத்துக்கும் உட்காந்துட்டு கண்ணை கசக்கிட்டு இருக்க மாட்டேன், தேவையானதுக்கு மட்டும்தான். அண்ட் பீப்புள் ஓ வேர்த் இனஃப் ஐ கெட் எமோஷனல் டு தெம், சும்மா எல்லாத்துக்கும் கிடையாது. ஓகே, தட்ஸ் வாட் ஐ மீன் பை மை நோ. ஓகே, இப்போ இருக்கிற லைஃபை நான் இந்த ஒரு படத்தோடு நான் வந்துட்டு ரிலேட் பண்ணிப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எந்த படத்தோட ரிலேட் பண்ணிப்பீங்க, எந்த சாங்கோட ரிலேட் பண்ணிப்பீங்க? என்ன சொல்லலாம், கேன் பி ஈவன் சாங். ரெண்டு குட்டீஸ்லாம் இருக்காங்களா? அப்படி அப்படி அந்த மாதிரி கேட்டிங்கன்னா குறும்பா சாங் தான் நான் சொல்லுவேன். ஓகே, பிகாஸ் நான் அதில் வர லிரிக்ஸ் தான் இப்போ என்னோடய லைஃபு. உருளை சீவல் கழ எடுத்து பிரித்து பண்ணுவோம். இப்போ நைட்டு தூங்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஓல்ட் மெக்டானல்ஸ் ஆட ஃபார்ம்லாம் வருது உள்ள. ஸோ அந்த அந்த மாதிரி தான் இருக்குது. கிடோப்பியான ஒரு விஷயம் தான் உட்காந்து டெய்லி நோண்டிட்டு இருப்பான் என் ஃபோனில். ஸோ அப்படி இருக்கும்போது குறும்பா இஸ் அ பர்ஃபெக்ட் சாங் ஃபார் அ பாண்ட் பிட்வீன் அ ஃபாதர் அண்ட் சன். ஓகே, யூ கேல்சே? இப்போ இருக்கிற லைஃப் எப்படி இருக்குன்னா அந்த வா வா என் தாரகு அந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஒரு பொன் குழந்தை, அப்பா அம்மா அங்க பார்த்து சைக்கிள் ஓட்டுறது அப்படிதான் இருக்கு. அண்ட் ராபிட் ஃபயர் இத்துடன் வந்துட்டு முடியுது. ஸோ நைஸ் அண்ட் ரியலி ஐ ஹேட் அ கிரேட் டைம் வித் யூ. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் நாட் ஃப்ரம் மை சைடு, இது பார்க்குற மக்கள் சைட்லேருந்து வந்துட்டு உங்களை பார்க்கும்போது ஒரு சீன் ஒன் சீன் வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு வந்துட்டு எல்லாருமே யோசிச்சது தான். சந்தேகப்பட்டு கதம் முகையா சாலா.